சென்னையில் ஸ்ரீ ராகவேந்திரரின் முதல் பிருந்தாவனம். சரஸ்வதி பாய்க்கு மொத்தம் ஸ்ரீபாதுவையும் சேர்த்து 6 குழந்தைகள். அவர்களில் ஒருவர் ஸ்ரீ எம் எஸ் நாகராஜராவ், அவரின் மகள் அலக்நந்தா. பூமியின் சமவெளிக்கு வரும் கங்கைக்கு இமயமலையில் அலக்நந்தா என்று பெயர். அலக்நந்தா வழியில் பல இடங்களில் வெவ்வேறு ஆறுகளுடன் சங்கமமாகி பூமி பரப்பில் புனித கங்கையாக பாய்கிறது. அலக்நந்தா என்னும் பெயர் ரொம்பவே அபூர்வம். சரஸ்வதி பாயின் பேத்தி அலக்நந்தாவுடன் நான் அளவலாவிக் கொண்டிருந்த போது பாண்டுரங்கன் ஆலயத்தில் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் மிருத்திகா பிருந்தாவனம் அமைந்ததை பற்றி தத்ரூபமாக விளக்கி சொன்னார். இந்த பிருந்தாவனம் இருக்கும் சாலையில் நான் 1000க்கும் மேற்பட்ட முறை சென்றிருக்கிறேன். ஒரு சில முறை உள்ளே சென்று தரிசித்தும் இருக்கிறேன். ஆனால் நூலில் எழுத வேண்டும் என்று நான் எண்ணியதில்லை. எனக்கு அந்த எண்ணத்தை ஏற்படுத்தி எழுத வைத்தவர் இளைஞர் ஆனந்த். ஸ்ரீ ராகவேந்திரரின் தீவிர பக்தரான ஆனந்த் எனது இல்லத்தில் இருந்து நடை தூரத்தில் தான் இருக்கிறார். எனது எல்லா நூல்களையும் படித்திருக்கிறார். மற்றவர்களை படிக்க வைத்தும் இருக்கிறார். ஸ்ரீ ராகவேந்திரர் இவர் மூலமாக என்னை இந்த அத்தியாயத்தை எழுத வைத்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. எந்த காரியம் நடக்க வேண்டுமென்றாலும் அதற்கு வேறு ஒருவர் தூண்டுதலாக கருவியாக இருக்கிறார் என்பதே உண்மை. இங்கே ஸ்ரீ ராகவேந்திரரே தூண்டுதலாக இருந்து ஸ்ரீ ராகவேந்திரருக்கே பிருந்தாவனம் எழுவது வெகு ஆச்சரியம். 1940-45 வாக்கில் சென்னை பட்டணத்தில் ஸ்ரீ ராகவேந்திரரின் மிருத்திகா பிருந்தாவனம் எங்கும் பிரதிஷ்டையாகி இருக்கவில்லை. மதராசின் முதல் பிருந்தாவனம் என்று பெயரெடுக்க வேண்டும் என்று சிலர் கடுமையாக முயற்சி செய்து வந்த காலம் அது. ஆனால் குருராஜர் சரஸ்வதி பாயின் கனவில் தோன்றி நான் இங்கு வந்து அமர வேண்டும் என்கிறார். அதாவது சரஸ்வதி பாய் எந்த முயற்சியும் எடுக்காத போதே இப்படி சொல்கிறார். இவர்கள் பிறப்பால் மாதவர்களாக இருந்ததனால் இயற்கையாகவே ஸ்ரீ ராகவேந்திர வழிபாடு இருந்தது. பாண்டுரங்கனை தெய்வமாகவும் ஸ்ரீ ராகவேந்திரரை குருவாகவும் வழிபட்டு வந்தனர். ஆனால் ஸ்ரீ குருராஜர் அதற்கு இவ்வளவு பெரிய அனுகிரகம் செய்வார் என்று நினைத்து கூட பார்த்ததில்லை. ஆம், ஒரு நாள் என்றால் பரவாயில்லை, தினமும் தொடர்ந்து இதனையே வலியுறுத்தி வந்தார் ஸ்ரீ ராகவேந்திரர். ஒரு கட்டத்தில் கனவில் தோன்றிய ஸ்ரீ ராகவேந்திரரிடம் சரஸ்வதி பாய் சொல்கிறார், சுவாமி, எங்கள் நிலை தாங்கள் அறியாததல்ல. எங்களால் உங்களுக்கு ஒரு பிருந்தாவனம் எப்படி அமைக்க இயலும்? இயலும் அம்மா. பிருந்தாவனம் துவங்கி எங்களோடு நின்றுவிட்டால் பாபம் அல்லவா? நித்திய பூஜை நடைபெற வேண்டுமல்லவா? உன் சக்திக்கேற்ப நீ எதை தந்தாலும் ஏற்கிறேன். அதே போல் வாழையடி வாழையாக உன் சந்ததியரும் கைவிட மாட்டார்கள். இதனால் சரஸ்வதி பாயின் நெஞ்சில் ஸ்ரீ ராகவேந்திர மிருத்திகா பிருந்தாவனம் அமைக்கும் எண்ணம் பலமாக வேரூன்றியது. ஆனால் அதற்கு தனியாக இடம் வேண்டுமே, மிகுந்த ஆச்சாரமாய் இருப்பதற்கு தனியான கருவறை வேண்டுமே, 4 பக்தர்கள் வந்து பிரதட்சிணம் செய்யும் வண்ணம் அமைய வேண்டுமே, இதற்கு எங்கே போவது? ஹே பாண்டுரங்கா, எங்கிருந்தோ இங்கு வந்து நீ அமர்ந்திருக்கிறாய். ஸ்ரீ குருராஜரும் இங்கு வர வேண்டும் என்று பிரயாசைப்படுகிறாரே, இதில் என்ன விந்தை பார்த்தாயா? உண்மையில் குருராஜரை வரவேற்று பிருந்தாவனத்தில் அமர வைக்க வெளியே பலர் துடித்து கொண்டிருந்தாலும் இங்கு வந்து அமர்கிறேன் என்று அவரே சொல்லியுள்ளாரே, இது எவ்வளவு பெரிய பாக்கியம்! குருராஜர் இங்கு வர வேண்டுமென்றால் தனி இடம் வேண்டும். அதுவும் இந்த இடத்தின் அருகிலேயே இருக்க வேண்டும். ஆனால் அது கனவிலும் கிடைக்காதே. என்ன செய்வது பாண்டுரங்கா, என்ன செய்வது குருராஜா என்று தனக்குள்ளே பிரார்த்தித்து கொண்டார் சரஸ்வதி பாய். பாண்டுரங்கனை குழந்தையாக பாவித்து வீட்டுக்குள்ளேயே ஆலயம் அமைத்து வைத்தாயிற்று. ஆனால் குருவிற்கு அமைப்பதென்றால் மிகுந்த நேமநிஷ்டையுடன் இருக்க வேண்டுமே, அதற்கு தனி இடம் அருகிலேயே வேண்டுமே. ஏனெனில் பாண்டுரங்கனை விட்டு வெளியில் இனி செல்ல முடியாது. ஆனால் அருகிலுள்ள இடம் நமக்கு கிடைக்காதே. ஆம், இவர்களிடத்திற்கு சேர்ந்தாற்போல் இருந்த இடம் ஒரு முகமதியருக்கு சொந்தமானது. அவரிடம் எப்படி சென்று கேட்பது என்று சரஸ்வதி பாயும் அவரின் கணவரும் சிந்தித்தவாறு இருந்தனர். ஏன் சரஸ்வதி, மந்திராலய க்ஷேத்திரத்தை ராயருக்கு அளித்தது கூட முகமதியரான நவாப் சித்தி மசூத் கான் தானே? ஆம். ஆமாம், ஆனால் அவர் சாதாரணமாக உடனே தந்துவிடவில்லையே. ஸ்ரீ ராகவேந்திரரை நம்பாது அவரை பரீட்சிக்க ஸ்ரீ மூலராமர் பூஜைக்கு மாம்சத்தை அனுப்பி அது பூவாகவும் பழமாகவும் மாறியதைக் கண்டு, குருராஜர் மாற்றியதைக் கண்டு, அதற்கு அவர் தந்த விளக்கத்தை கண்டு மனம் கசிந்து அதன் பின்னரே மாஞ்சாலத்தை காணிக்கையாக்கினார் அல்லவா?
அப்படியானால் நம் வீட்டை ஒட்டியுள்ள இந்த முகமதியர் இடத்திலும் ஸ்ரீ குருராஜர் ஒரு மகிமையை புரிந்தால் நிச்சயம் நமக்கு இடம் கிடைத்து விடுமல்லவா சரஸ்வதி? ஆ, எனக்கு ஒரு யோஜனை. முதலில் நாம சென்று சாதாரணமாக அந்த இடத்தை கேட்போம். அப்படி தருவதற்கு சம்மதிக்கவில்லை என்றால் ஸ்ரீ குருராஜர் மீது பாரத்தை போட்டு துணிந்து ஒரு வாக்குறுதியை கொடுப்போம். அது நிறைவேறினால் இடம் நம் கைக்கு வந்துவிடும். ஓ, நீ அப்படி சொல்கிறாயா? நல்ல யோஜனைதான். முயற்சிக்கலாமே. நல்ல காரியங்களுக்கு நாள் கடத்தக்கூடாது. நாளையே கேட்டுவிடலாம் என்று பேசிக்கொண்டு நாளைய பொழுது நல்ல பொழுதாக விடியட்டும். அப்படி விடியவை குருராஜா என்று பிரார்த்தித்தவாறு உறங்க சென்றனர். மறுநாள் காலை சரஸ்வதி பாயும் அவரது கணவரும் சுருக்காக எழுந்து பூஜைகளை முடித்து ஸ்ரீ பாண்டுரங்கனையும் ஸ்ரீ குருராஜரையும் பிரார்த்தித்து கொண்டு பக்கத்தில் இருந்த இடத்திற்கு சொந்தமானவரான அந்த முகமதியரை சென்று சந்தித்தனர். இரு தரப்பினருமே பரஸ்பரம் ஒருவர் மீது இன்னொருவர் மதிப்பும் மரியாதையும் வைத்திருந்தனர். அவரவர்கள் மதாச்சாரப்படி நடந்து வந்தனர். சரஸ்வதி பாய் தம்பதியினரை பார்த்த முகமதியருக்கு எதையும் யூகிக்க முடியவில்லை. சாமி, ஏது இவ்வளவு தூரம் காலை நேரத்துல என்ன தேடி? உங்களால் ஒரு மிகப்பெரிய உபகாரமாக வேண்டும், அதற்காக வந்திருக்கிறோம். கோயிலுக்கு ஏதாவது நன்கொடை அல்லது கோயில் ஃபங்க்ஷனுக்கு பந்தல் கிண்டல் போட தற்காலிகா இடம் தேவையா? ஆமாம், இடம் தேவைதான். ஆனால் தற்காலிகமாக அல்ல, நிரந்தரமாக. என்ன சாமி சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே என்றதும் ஸ்ரீ ராகவேந்திரர் தினமும் கனவில் வந்து என்னை இங்கு கொண்டு வந்து அமர்த்து என்று சொல்வதையும் தமது இடத்திற்கு பக்கத்தில் உள்ள இடம் உங்களது என்பதால் அது ராகவேந்திர பிருந்தாவனத்திற்கு தேவை என்றும் சற்று தயங்கி தயங்கியே கூறினார். உடனே என்னால் எதையும் சொல்ல முடியலை. யோசிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும். யோசிங்கோ, யோசிங்கோ, இதையும் மனசுல வச்சுட்டு யோசிங்கோ. ராகவேந்திரருக்கு அவரோட காலத்துல நிறைய இடங்களை தானமா தந்ததே உங்களவர்கள் தான் என்று சொல்லி சாவனூர் நவாபின் மகனை கல்லறையில் இருந்து பிரித்து எடுத்து உயிர் பிழைக்க செய்த நிகழ்ச்சி உட்பட மேலும் சிலதை சொல்ல அந்த முகமதியர் மனத்தினிலே லேசாக ஒரு சலனம் ஏற்பட்டதை உணர முடிந்தது. சாமி, எனக்கு எல்லா வசதியும் இருந்தும் நிம்மதி இல்லாம இருக்கேன். அதுக்கு காரணம் வயிற்று வலி, தீராத வயிற்று வலி. எவ்வளவு வைத்தியம் பார்த்தும் தீராத வயிற்று வலி. இங்க பாருங்க பாய், உங்களுக்கு இருக்கிற தீராத பிரச்சனை நிச்சயம் தீர்ந்துடும். ஸ்ரீ குருராஜர் இதை தீர்த்து வைப்பார். என் பிரச்சனை தீரட்டும், நான் உங்கள் இடப்பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன். அவரிடமிருந்து விடை பெற்று மனமெல்லாம் பூரிக்க ஸ்ரீ பாண்டுரங்கள் முன்பு வந்து நின்றனர். பாண்டுரங்கா, பண்டரிநாதா, ஸ்ரீ குருராஜரின் மிருத்திகா பிருந்தாவனம் இங்கு அமையும் என்ற நம்பிக்கையில், ஸ்ரீ குருராஜரின் மீதுள்ள நம்பிக்கையில் அவருக்கு வாக்கு கொடுத்து விட்டு வந்துள்ளோம். நடத்தி வையப்பா. ஹே குருராஜா, இங்கு வருவதற்கு நீ திட்டமிட்டு விட்டாய். அது நாங்கள் நாடியுள்ள இடமா அல்லது வேறு ஏதாவது இடமா என்று எங்களுக்கு புரியவில்லை. ஆனால் அவரின் வயிற்று வலி உங்களால் தீரும் என்று சொல்லியிருக்கிறோம். அது பொய்த்து விடக்கூடாது. அது நிஜமானால் அந்த இடம் கிடைக்கும். நீங்கள் வேறு இடத்தை தேர்ந்தெடுத்திருந்தாலும் கூட அவரின் வயிற்று வலியை போக்கிவிடுங்கள் குருராஜா என்று ஸ்ரீ ராகவேந்திரரையும் மானசீகமாக பிரார்த்தித்து கொண்டனர். நாட்கள் நகர்ந்தன. முன்பெல்லாம் தினம் தினம் கனவில் வந்த ஸ்ரீ ராகவேந்திரர் இப்போது அடியோடு வருவதை நிறுத்திவிட்டார். எங்கள் பிரார்த்தனைக்கு என்ன பதில் குருராஜா? உன்னை கேட்காமல் வாக்குறுதி தந்தது தவறா குருராஜா என்று உள்ளுக்குள்ளே கேட்டுக்கொண்டு அடுத்து என்ன செய்வது என்று புரியாது தவித்து வந்தனர். அவர்களின் தவிப்பு அங்கே வந்து கொண்டிருந்தவரை பார்த்ததும் பதட்டமாகவும் ஆவலாகவும் கேள்விக்குறியாகவும் மாறியது. ஆம், இவர்கள் கேட்டிருந்த இடத்தின் சொந்தக்காரர் வந்து கொண்டிருந்தார். அவரது நடையில் ஒரு அவசரம் தெரிந்தது. வாங்க பாய், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன் சாமி. உங்க ராகவேந்திரர் ஜெயிச்சிட்டார். வயிற்று வலி குணமாயிடுதா? பரவசத்துடன் கேட்டார் சரஸ்வதி பாய். பூர்ணமா சரியாயிடுச்சுமா? சரியாக்கிட்டாருமா ராகவேந்திரர்? அதை போன்ற வேதனையை நான் பட்டேனா என்பதே எனக்கு கனவா இருக்குமா? கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க பிரார்த்தனை வீண் போகலை என்றார் சரஸ்வதி பாய். வயிற்று வலி போனது ஒரு சந்தோஷம். அதோடு கூட இன்னொரு சந்தோஷமான செய்தியையும் சொல்லிடுறேன். என் இடத்தை உங்களுக்கு கொடுக்கறதுன்னு எனக்கு முழு சம்மதம். எப்போ பத்திரப்பதிவு வச்சுக்கலாம்னு சொல்லுங்க. குருராஜா, குருராஜா என்று ஸ்மரித்து கொண்ட சரஸ்வதி பாய், இந்த இடத்தில் உமக்கு பிருந்தாவனம் எழுப்பலாமா? பதில் கொடு குருராஜா. என்ன யோசிக்கிறீங்க, விலைய பத்தியா? அதெல்லாம் இல்ல. ராகவேந்திரர் ஏதாவது ஒரு விதத்தில் எங்களுக்கு பதில் கொடுத்தால் சந்தோஷம் இரட்டிப்பாகும்.
எல்லாம் கொடுப்பார். நான் சொல்றேன், என் வாக்கு பொய்க்காது, என்னிடத்துல தான் அவர் வரார். ஏன்னா அவர் தான் என் கனவில் வந்து வழி சரியாகும்னு சொன்னார். சரியாயிடுச்சு, உங்களுக்கு இடத்தையும் சகாய விலைக்கு தர சொல்லியிருக்கார், அதான் வந்திருக்கேன். இவர்கள் அவருக்கு வாக்குறுதி தந்தது போக இப்போது அவரே இவர்களுக்கு அவரின் பெருமையை சொல்ல செய்திருக்கிறாரே, அதுதான் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை. அதன்படியே சரஸ்வதி பாய்க்கும் கனவு வந்தது. கவலையே வேண்டாம், நீங்கள் தேர்ந்தெடுத்த இடம்தான் நானும் தேர்ந்தெடுத்தது. இடத்தை முடித்து மந்திராலயம் சென்று மிருத்திகை வாங்கி வாருங்கள் என்று அருளி மறைந்தார். உடனே நல்ல நாள் பார்த்து பத்திரப்பதிவு ஆகியது. அடுத்து மந்திராலயம் சென்று மிருத்திகை பெற்று வர வேண்டும். திடீர் என்று மிருத்திகை வேண்டும் என்று கேட்டால் கொடுப்பார்களே, நமக்கு எந்த சிபாரிசும் இல்லையே. மதராசில் இதுவரை பிருந்தாவனமே இல்லை, யாரை துணைக்கு அழைத்து கொண்டு போவது? சரி, நீதான் இப்போதும் எங்களுக்கு துணை என்று மனதை தேற்றிக் கொண்டு மந்திராலயம் புறப்பட்டு சென்றனர். மந்திராலயம் மூல பிருந்தாவனத்தின் முன் நின்று, குருராஜா, நீ கருணையே கருணை, உன் அருளுக்காக எத்தனையோ பேர் ஏங்கிக் கொண்டிருக்க, நீ எங்கள் மீது காட்டும் கருணைக்கு ஏழு ஏழு ஜென்மத்திலும் நாங்களும் எங்கள் தலைமுறையும் கடன் பட்டிருக்கிறோம். இப்போது மடாதிபதிகளை சென்று தரிசிக்க போகிறோம், மற்றது உன் பொறுப்பு என்று பிரார்த்தித்துக் கொண்டு ஸ்ரீ ஸ்ரீ சுயமேந்திர தீர்த்தரை காண சென்றனர். சுவாமி, நாங்கள் மத்ராஸில் இருந்து வருகிறோம். ஸ்ரீ ராகவேந்திரரின் ஆஜ்ஞைப்படி அங்கே ஒரு மிருத்திகா பிருந்தாவனம் ஸ்தாபிக்கலாம் என்று இருக்கிறோம் என்றதும் அவர்களை மலர்ந்த முகத்தோடு நோக்கி, நீங்கள் தானா அது என்று சுவாமிகள் சொன்னதும் ஒன்றும் புரியாமல் நின்றனர். நாளை காலை வாருங்கள், மிருத்திகை தருகிறேன் என்று சொன்னபோது அவர்கள் மனது அடித்து கொண்ட வேகத்தை எந்த கருவியாலும் அளந்திருக்க முடியாது, அப்படி ஒரு பரவசம். அடுத்த நாள் மிருத்திகை தந்தபோது, நீங்கள் இருவரும் வருவீர்கள் என்று எனக்கு கனவிலே ஸ்ரீ குருராஜர் அருளியிருந்தாரம்மா, அவரது அனுகிரகங்கள் அலாதியானவை என்று சொல்லி எல்லா விபரங்களையும் கேட்டறிந்து மகிழ்வுற்று மிருத்திகையை ஈந்தார் ஸ்ரீ சுயமேந்திர தீர்த்தர். பயபக்தியுடன் பெற்றுக்கொண்டு அதைவிட பயபக்தியுடன் மதராசிற்கு எடுத்து வந்து கர்ப்பகிரகம் நிர்மாணித்து திருவல்லிக்கேணி யதுநாத ஆச்சாரால் ஏப்ரல் 1946 மதராசின் முதல் மிருத்திகா பிருந்தாவனம் எனும் பெருமையுடன் பிரதிஷ்டையாகியது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் பிராட்வே பஸ் நிலையத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தூரத்திலும், மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் திருக்குளத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்திலும் இப்பிருந்தாவனம் அமைந்துள்ளது. ஸ்ரீ முகுந்த ராகவேந்திராலயா என்று இவ்விடத்திற்கு பெயர். கதவிளக்கம் 54 டாக்டர் ரங்காச்சாரி சாலை மயிலாப்பூர் சென்னை 4 அமைந்துள்ளது இவ்வறிய பிருந்தாவனம். ஸ்ரீ பாண்டுரங்கன் ருக்மிணி சந்நிதிக்கு வலதுபுறம் ஸ்ரீ பத்ரி நாராயணரும் இடதுபுறம் ஸ்ரீ வெங்கடாஜலபதியும் கொலுவீற்றிருக்கிறார்கள். இந்த சன்னதிகளுக்கு பின்புறம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் மிருத்திகா பிருந்தாவனமும், இதுவன்றி ஸ்ரீ விஜயேந்திரர், ஸ்ரீ ரகுத்தமர், ஸ்ரீ ஜெயதீர்த்தர், ஸ்ரீ சத்ய விஜயர், ஸ்ரீ சத்ய வீரர், ஸ்ரீ சத்ய தியானர் போன்றோரின் மிருத்திகா பிருந்தாவனங்களும் அமைந்துள்ளன. மந்திராலயத்தில் ஸ்ரீ மாஞ்சாலம்மன் சன்னிதி இருப்பது போல இங்கேயும் ஸ்ரீ முகுந்த ராகவேந்திராலயா காம்பவுண்டிற்கு வெளியே பிளாட்ஃபாரத்தில் ஒரு அம்மன் சன்னிதியும் உள்ளது. சென்று தரிசித்து ஸ்ரீ பாண்டுரங்கன் அருளையும் ஸ்ரீ குருராஜர் கிருபையையும் ஒரு சேர பெற்று வாழ்வாங்கு வாழ பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீ முகுந்த ராகவேந்திராலயா பிருந்தாவனத்திற்கு இன்னொரு பெருமையும் உண்டு. எங்களால் இப்பிருந்தாவனத்தை தொடர்ந்து தொய்வின்றி நடத்த முடியுமா என்று சரஸ்வதி பாய் யோசித்த போது, முடியும், தொடர்ந்து நடைபெறும் என்று ஸ்ரீ குருராஜர் அருளியதற்கேற்ப இன்றளவும் வாழையடி வாழையாய் சிறப்புற பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. அதேபோல் இந்த பிருந்தாவனத்தை ஆச்சார் ஸ்ரீ எஸ் குருராஜன் 1958 பிப்ரவரி முதல் தொடர்ந்து பூஜை செய்து வருகிறார். மிருத்திகா பிருந்தாவனம் 1946 ஸ்தாபிதமாயிற்றல்லவா, அன்று முதல் பூஜித்து வந்தவர் இந்த எஸ் குருராஜாச்சாரின் தந்தையார்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. 60 வருடங்களுக்கும் மேலாக ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பூஜித்து வருவதென்பது சாதாரணமானதா? எதுவும் நிலைத்து நிற்கும் என்பதற்கு இந்த பிருந்தாவனம் ஒரு உதாரணம். உடன் சென்று தரிசியுங்கள், உங்கள் வாழ்விலும் சௌபாகியம் நின்று நிலைக்கும். சரஸ்வதி பாய் இருந்த வரையில் ஸ்ரீ பாண்டுரங்கன் அருளால், ஸ்ரீ குருராஜர் அனுகிரகத்தால் மற்றவர்க்கெல்லாம் உபாயம் சொல்லி வந்தது போல 1940 பாண்டுரங்கன் வந்து அமரும் முன்பே 1938 தனது ஆயுட்காலம் 1957 வரையே என்று முன்கூட்டியே தனது பக்தர்களிடம் கூறியிருந்தார். அதே போல் 9/8/1957 அன்று சரஸ்வதி பாய் மறைந்தார்.
அவரது வாழ்நாளில் இறை அருளால் குரு அருளால் நிகழ்த்தியுள்ளவற்றை நம்மால் பட்டியலிட முடியாது. 24/4/1965 ஆலயத்தின் வெள்ளி விழாவை முன்னிட்டு வெளியிட்டுள்ள மலரில் பற்பல ஜாம்பவான்கள் எல்லாம் கட்டுரையை வடித்திருந்தார்கள். உண்மையில் சென்னையில் எழுந்த இந்த முதல் பிருந்தாவனத்தை பற்றிய அத்தியாயங்கள் 5 பாகத்திலேயே வெளிவந்திருக்க வேண்டும். திருமதி அலக்னந்தாவிடம் பேட்டி எடுத்து கட்டுரை எழுதி அவரிடம் ஒப்புதலுக்காக தந்திருந்தேன். 5 பாகம் அச்சேறி கொண்டிருந்த கடைசி வேளையில் வந்ததனால் அதில் சேர்க்க இயலாமல் போய்விட்டது. அதேபோல் இப்போது 6 பாகத்தில் இடம்பெறுவதை பார்க்க அவர் இன்று நம்மிடையே இல்லை. ஆனால் பாண்டுரங்கனும் குருராஜரும் மற்ற தெய்வங்களும் யதிகளும் ஜீவனோடு இருந்து பார்த்து வருகிறார்கள். திருமதி அலக்னந்தா அவர்களின் பேட்டிக்கும் வெள்ளி விழா மலரில் உள்ளதற்கும் ஒன்றிரண்டில் வித்தியாசம் தென்பட்டது. குறிப்பாக சரஸ்வதி பாய்க்கு முதலில் பிறந்த இரட்டை குழந்தைகளில் ஸ்ரீபாது மட்டும் இறந்ததாக இந்நூலில் இடம்பெற்றுள்ளது. வெள்ளி விழா மலரில் 2-3 கட்டுரையாளர்களும் இதையே குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் அலக்னந்தா பேட்டி அளிக்கையில் 2 குழந்தைகளுமே இறந்ததாக சொல்லியிருந்தார்கள். சில விஷயங்களில் இப்படித்தான் இருவேறு கருத்துக்கள் நிலவுகின்றன. இந்நூலில் நாம் கண்ட ஹொன்னாளி பிருந்தாவனம் தான் உலகிலேயே ஸ்ரீ ராகவேந்திரரின் முதல் மிருத்திகா பிருந்தாவனம் என்கிறார்கள். ஆனால் சமீபத்தில் மந்திராலய ஸ்ரீமடத்தால் ஒரு கையேடு வெளியிடப்பட்டிருந்தது. அதில் பிக்ஷாலயாவில் உள்ளதுதான் முதல் மிருத்திகா பிருந்தாவனம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் அப்பண்ணாச்சாரியரின் வம்சத்தவர்கள் பிக்ஷாலயாவில் இருப்பது மிருத்திகா பிருந்தாவனம் அல்ல, ஸ்ரீ ராகவேந்திரர் ஜபம் செய்த இடத்தில் எழுப்பப்பட்ட பிருந்தாவனம் என்று கூறுகிறார்கள். பிக்ஷாலயாவில் முதல் பிருந்தாவனம் எழுந்திருக்கலாம். அவ்வாறே ஹொன்னாளியிலும் முதல் மிருத்திகா பிருந்தாவனம் தோன்றியிருக்கலாம். ஆனால் சென்னையில் எழுந்த முதல் மிருத்திகா பிருந்தாவனம் மயிலாப்பூர் ரங்காச்சாரி ரோடில் உள்ளதுதான் என்பதில் இருவேறு அபிப்பிராயத்திற்கு இடமில்லை. அடுத்து நாம் காணப்போவது தமிழகத்தின் முதல் ஸ்ரீ ராகவேந்திர மிருத்திகா பிருந்தாவனத்தை பற்றி. அதோடு கூட அதற்கும் முதலான சில பிருந்தாவனங்களையும் தரிசிக்கப் போகிறோம். உலகின், சென்னையின், தமிழகத்தின் முதல் பிருந்தாவனங்கள் என்பதெல்லாம் நான் மேற்கொண்ட ஆய்வுகளின்படியும் சம்பந்தப்பட்ட பிருந்தாவனங்களின் குறிப்பேடுகள் மற்றும் அவர்கள் அளித்த பேட்டியினை வைத்தும் வெளியிடப்பட்டுள்ளது. இவையன்றி அல்லது இதுபோல் இன்னும் சில முதல் பிருந்தாவனங்கள் இருந்தால் எனக்கு ஆதாரங்களோடு தெரிவிக்க வேண்டுகிறேன். அடுத்த அத்தியாயத்தை படித்துவிட்டு இந்த முதல் பிருந்தாவனங்களை பற்றிய உங்கள் அபிப்பிராயங்களை எனக்கு கடிதம் எழுதுங்கள்.